ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போக போகிறோம். வாங்க போகலாம். அதுக்கு முதல்ல டோரை லாக் பண்ணிவிட்டு லிஃப்ட் ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஓகே, இந்த லிஃப்ட்டு தான் நம்மளுக்கு இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம இருக்கிறது பார்த்திங்கன்னா 55வது மாடி. இங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு போடியம் போகணும். ஸோ அதுக்கு தான் இந்த லிஃப்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, இங்கே லிஃப்ட் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம போடியம் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம போடியம் வந்துட்டோம். இப்போ இந்த போடியம் வழியாக நம்ம வெளியே போனோம்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டோட சூப்பர் மார்க்கெட் போகிற லிஃப்ட் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ இது வழியாக நம்ம அப்படியே வெளியே போனோன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டோட சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகலாம். இது உள்ள ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இப்போதைக்கு இன்றைக்கி ரெய்னி டேவாக இருக்கிறதுனால க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து டவர் 3, நம்ம இருக்கிறது டவர் 2. சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிட்டிங் ஏரியாலாம் இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். ஆனால் நம்ம தான் ஒரு நாளும் வந்து உட்கார்றது கிடையாது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சின்ன பசங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து ஈவினிங்கில் கொஞ்சம் விளையாட விடுவாங்க. பெரியவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. உட்காந்துருந்து பேசுகிறதுக்கு, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே உட்காந்துருந்து நம்ம சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாம். பார்பிக்யூ பண்ணோன்னா இங்கே பண்ணிக்கலாம். இங்கே ஒரு சின்ன கிச்சன் இருக்குது. இந்த லிஃப்ட் வழியாக தான் இப்போ நம்ம போகணும். ஸோ இது வந்து சென்சார் தான், நம்ம இப்படி பண்ணாலே இந்த டோர் ஓப்பன் ஆகிடும். ஓகே, இப்போ இந்த லிஃப்ட் வெளியே போனால் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் போட்டோம்னா அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே போயிடுவோம். ஆனால் இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர் போடுறோம், ஏன்னா அங்கே தான் நம்மளுக்கு சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ஓகே, வெளியே போகலாமா? அவ்வளோதாங்க. இங்கே நிறைய சின்ன சின்ன கடைங்கள்லாம் இருக்கும். இது உள்ள பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக ஸ்டேஷ்னரி கடை, சின்ன பார்லர், அப்புறம் ஒரு காஃபி குடிக்கிற ஏரியா, சின்ன பசங்களுக்கான அந்த டியூஷன் சென்டர், அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கான ப்ளே ஸ்டேஷன். ஓகே, இப்போ நம்ம இந்த வெல்கம்ங்கிற சூப்பர் மார்க்கெட் தான் வந்திருக்கோம். இதுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு தேவையானதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஷாப்பிங் கார்ட் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமானது, தக்காளி காலி ஆகிடுச்சு. ஸோ தக்காளி எடுத்துக்கலாம். குடமிளகாலாம் விதவிதமாக இருக்குது. இது செரி டொமேட்டோ. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் இளநீரை வந்து இந்த மாதிரி சீவி வச்சுருப்பாங்க.
அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஆப்ஷன்லையும் வச்சுருப்பாங்க. இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஜஸ்ட்டு இந்த ஸ்ட்ராவை இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி அப்படியே குடிக்க வேண்டிதான். இந்த பம்ப்கின்லாம் பாருங்கள், எவ்வளோ குட்டி குட்டி பம்ப்கினாக இருக்குன்னு. பெரிய பம்ப்கினும் இருக்குது. இது நம்ம ஊர் ஸ்வீட் பொட்டேட்டோ. இதுவும் ஸ்வீட் பொட்டேட்டோ தான், ஆனால் இது ஒரு மாதிரி லைட் எல்லோ கலராக இருக்கும். இங்கே பாருங்க தர்பூசணி பழம்லாம் அப்படியே பேக் பேக்காக இருக்குது. அப்படியே தூக்கிட்டு போக வேண்டிதான். ஆரஞ்சு பழம் பாருங்கள், இதுவும் ஆரஞ்சில் ஒரு வெரைட்டி தான், ஆனால் நான் இது வரைக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணது கிடையாது. இது ஃபுல்லாகவே ஆரஞ்சு வெரைட்டி தான். இது ஃபுல்லாகவே ஆப்பிள் வெரைட்டி. க்ரீன் ஆப்பிள் பாருங்கள், பிங்க் ஆப்பிள் பாருங்கள், ரெட் ஆப்பிள், ப்ளூபெரிஸ். இது ரொம்ப நல்லாயிருக்கும் தயிரில் போட்டு சாப்பிட்டா. ஸோ இது ஒரு ரெண்டு பேக்கெட் வாங்கிக்கலாம். அப்புறம் ஃபிக் இருக்குது. நெக்ஸ்ட்டு கிரேப்ஸு. இது ஒரு மாதிரி ஆர்கானிக் வாட்டர் மெலன் போட்டிருக்காங்க, ஆனால் ரொம்ப சின்ன சின்னதாக இருக்குது. அவகேடோஸ் இருக்குது, கிவி இருக்குது. இது ஒரு வகையான வாட்டர் மெலன். அன்னாச்சி பழம், துரியன் பழம், ஓகே. நம்ம அப்படியே அடுத்த ஏரியாவுக்குள்ளே போகலாம். இங்கே ஃபுல்லாக குக்கீஸ், சாக்லேட்ஸ், இது ஃபுல்லாக நட்ஸ் இருக்குது. இங்கெல்லாம் பால் பவுடர், இங்கே ஃபுல்லாகவே ஓட்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் எல்லாமே இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ஹனி, பீனட் பட்டர், பிரெட்டுக்கான ஸ்ப்ரெட் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இதெல்லாம் இந்த ஊர் அரிசி பேகுங்க. இது வந்து இந்த தாய் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும், நம்மளுக்கெல்லாம் இதை சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். கப் நூடுல்ஸ் எல்லாம் ஆஃபரில் போட்டிருக்காங்க. இது எல்லாமே நூடுல்ஸ் வெரைட்டி தான். நல்ல காரத்துலேருந்து லைட்டான காரம் வரைக்கும் எல்லா வெரைட்டியும் இருக்குது. இப்போ நம்மளுக்கு துணி துவைக்கிற லிக்விட்லாம் காலி ஆகிடுச்சு. ஸோ அதுவும் நம்ம வாங்கிக்கலாம். நான் எப்போவுமே இந்த பிராண்டு தான் வாங்குறது. இதில் ஒன்று எடுத்துக்கலாம். அடுத்தது கம்ஃபோர்ட் ஒன்று எடுத்துக்கலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊரோட ஸ்நாக்ஸ் ஐட்டம். இந்த குக்கீஸ்லாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும்.
இங்க எல்லாமே வேஃபர்ஸ் இருக்கு. நிறைய ஃப்ளேவர்ல இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு பேக்கெட்ஸ் அடிக்கி இருக்காங்கன்னு. இங்க எல்லாம் பாத்தீங்கன்னா சிப்ஸ் ஐட்டம் தான் இருக்கு. ஓகே, நம்ம வாங்கி முடிச்சாச்சு. இப்போ போயிட்டு நம்ம பில் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இப்போ இந்த மிஷினில் நம்மளாவே பில் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து அவங்களோட லாங்குவேஜில் இருக்குது. ஸோ இதை நம்ம இங்கிலீஷ்க்கு மாற்றிக்கலாம். அடுத்து நம்ம மெம்பர் இருக்கோம், அதனால் மெம்பர் ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட கார்டை வந்து ஸ்கேன் பண்ண சொல்லும். ஸோ இங்கே நம்ம ஸ்கேன் பண்ணிக்கணும். இப்போ நம்மளோட ஐட்டம் ஒன்று ஒன்றுத்தியா நம்ம இந்த மிஷினில் ஸ்கேன் பண்ணிடலாம். பாருங்கள் இங்கே ஸ்கேன், இதில் நம்ம ஸ்கேன் பண்ணும்போது இங்கே ஆட் ஆகிடும். ஸ்கேன் பண்ணியாச்சு, இப்போ செக் அவுட் கொடுத்துட்டோம். பிளாஸ்டிக் பேக் நம்ம வாங்கியிருக்குமான்னு கேட்குறாங்க. நம்ம எதுவும் பிளாஸ்டிக் பேக் அவங்கக்கிட்ட வாங்கலை. ஸோ இப்போ நம்மளோட பேமெண்ட் வந்து கார்டில் பே பண்ண போகிறோம். இப்போ கார்டு இதில் டேப் பண்ணிட வேண்டிதான். அவ்வளோதான், உங்களுக்கு இப்போ பில் பிரிண்ட் ஆகி இங்கே வந்துடும். அவ்வளோதான், இப்போ நம்ம வாங்கியிருக்க திங்ஸ் எல்லாத்தையும் நம்மளோட ஓன் பேக்கில் வச்சுட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஒன்று வைக்கிறக்கே ஒரு பேக் ஃபுல் ஆயிடுச்சு. வெளியே வரும்போது எப்போவுமே ரெண்டு மூணு பேக் நம்ம கையில் வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லதுங்க. காசு கொடுத்த இவங்கக்கிட்ட பிளாஸ்டிக் பேக் வாங்க வேண்டாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புவோம் வாங்க. இன்னைக்கு ரெய்னி டேவா இருக்கிறதுனால வெளியில இருக்க லோக்கல் மார்க்கெட் போகல. இது நம்ம அபார்ட்மெண்ட் உள்ளே இருக்கிற மார்க்கெட்ன்றதுனால ஓரளவுக்கு தேவையானதெல்லாம் இங்கேயே வாங்கிக்கிட்டேன். இன்னைக்கு எமர்ஜென்சிக்கு இங்கே வாங்கிக்கிறது, மற்றபடி லோக்கல் மார்க்கெட் தான் போவேன். ஏன்னா இங்கே கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். இந்த பொம்மையை பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு. ஓகே, இப்போ கார்டு நம்ம இங்கே டேப் பண்ணால் தான் டோர் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம போடியம் போகிற லிஃப்ட் எடுத்துட்டோம். போடியம் போயிட்டு மறுபடியும் அங்கேருந்து நம்மளுக்கு 55வது மாடிக்கு லிஃப்ட் எடுக்கணும். ஓகே, நம்ம ஃப்ளோர் வந்தாச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் இப்போ வீட்டுக்குள்ளே போய் என் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறேன். டாடா, பை பை.